அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈர்ப்பு விதி விஷயங்கள் செயல்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது ஈர்ப்பு விதி பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு சாதாரண ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாதாரண விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ரியல் டைம் லைஃப்பில் எந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஒர்க் அவுட் ஆகி கிடைக்குது அப்படின்றத வந்து கவனத்தில் வச்சு கொஞ்சம் உங்களை நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஈர்ப்பு விதி விஷயங்கள் செயல்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். உங்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கவலையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலான மனநிலையிலேருந்து இந்த ஈர்ப்பு விதி விஷயங்களை வந்து யோசிங்க. ஏன்னா அதிகமான சந்தோஷத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த எந்த விஷயத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை விட உங்களுடைய மனம்ன்றது அந்த சந்தோஷமான உணர்வு நிலையிலே அதிகமாக போயிடும். அதே மாதிரி துக்கமான உணர்வு நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த துக்கமான உணர்வு நிலைக்கு வந்து மாறிடும். ஸோ ஒரு நார்மலான மனநிலையில் இருக்கும்போது இந்த ஈர்ப்பு விதி விஷயங்களை வந்து யோசிங்க. அது வந்து மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் என்ன பொருளை வந்து நீங்கள் ஈர்க்கணும் நினைக்கிறீங்களோ அதை வந்து உணர்வு பூர்வமா அனுபவிக்கணும். இதுல எண்ணங்களையும் தாண்டி உணர்வா நீங்க உணரும் போது அது வந்து அதிகப்படியான ஒரு தாக்கத்தை வந்து உங்களுடைய மனதில் வந்து ஏற்படும். ஸோ உணர்வு பூர்வமா அனுபவிக்கணும் அப்படின்ற போது நான் அதுல ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், கோல்டு செயின் ஏதோ சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு செயின் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோல்டு செயின் அப்படின்றது உங்களுடைய கழுத்தில் இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, அதை நீங்க பாக்குறீங்க, ஒரு கண்ணாடியில் பாக்குறீங்க அப்படின்னா அந்த செயினை வந்து கண்கள் மூலமா ஃபீல் பண்றீங்க. மூணாவது, விரலை வச்சு டச் பண்றது மூலமா ஃபீல் பண்றீங்க. சோ இந்த மூணு பார்ட்டையும் வச்சு அந்த கோல்டு செயின் உங்க கழுத்துல இருந்தது அப்படின்னா எப்படி நீங்க உணர்வீங்களோ அந்த உணர்வை வந்து நீங்க உணர்ந்துட்டு இருக்கணும். அதாவது ஒரு கோல்டு செயின் உங்க கழுத்துல கிடக்குற மாதிரியும் அதை நீங்க டச் பண்ற மாதிரியும் ஒரு கற்பனை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அதில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கோல்டு செயின் கழுத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு சந்தோஷமான மனநிலை, பார்க்குறவங்க வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் ஹாப்பியாக அந்த கோல்டு செயினை வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து இன்னொருத்தட்ட சொல்லலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே யாராவது உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் கோல்டு செயின் வாங்கியிருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு விஷயமுமே இம்பார்ட்டன்ட். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நார்மலான மனநிலை. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய உடலில் எந்தெந்த பகுதியில் அந்த விஷயங்கள் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றத உணர்றது. மூணாவது விஷயம், நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த மூணு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மூணு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அதுதான் நாலாவது விஷயம். ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இதில். ஸோ இந்த நாலு விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரிசல்ட் வந்து உங்களால் கொண்டு வர முடியுது அப்படின்றத. நன்றி.